இந்த படம் வந்து நான் பார்க்கல, பார்த்த நண்பர்கள் சில பேர் வந்து சொன்னாங்க இது உறுதியான ஒரு வெற்றி படம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு இது ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு ஒரு ப்ரீ சக்ஸஸ் மீட் மாதிரி தோணுது. இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் எழுத வாய்ப்பளித்த இயக்குனர் சந்தோஷுக்கு நன்றி. இதில் ஆரியனே அப்படின்னு ஒரு பாடல், இசையமைப்பாளர் பாலமுரளி பாலு அவர் கூட வந்து ரொம்ப காலமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கோம். மதியால்வெல்னு ஒரு படம், அதில் விமன்ஸ் ஆந்தம் ஒன்று பண்ணோம். அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் ஆந்தம், பண மதிப்பிழப்புக்கு எதிராக ஒரு பாடல் சிலம்பரசன் பாடியிருந்தார் அந்த பாடல். அதே மாதிரி டிராஃபிக் ராமசாமியில் கோமாளி சாங்னு ஒரு சாங், இப்போ இந்த பாடல், இன்னும் பல பாடல்கள் உருவாக்கத்தில் இருக்குது. ஸோ என்னுடைய ஒரு நல்ல நண்பர் அவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்த நோக்கி போயிட்டுருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்டூடியோ கிரீன் ஓட இந்த ஒரு படம் தயாரிக்கிற வேகமும் படம் வெளியிடுகிற வேகமும் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. இதே வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இது இருந்ததுன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலை இருக்கும் தமிழ் சினிமாவில். ஆர்யா சாருக்கு வந்து நான் பெரிய ஃபேன். அவருக்கு வந்து அவருடைய பட்டியல் படம், பாஸ் என்ற பாஸ்கரன், நான் கடவுள், இதெல்லாம் வந்து நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ அவருடைய ஒரு ஃபேனாக அவருக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, சமீபத்தில் நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்தீங்க, ஒருவேளை அதே தொலைக்காட்சி சீசன் டூக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து போயிடாதீங்க. நீங்கள் வந்து அப்படி ஒரு மாப்பிள்ளையாக இருக்கிறத விட ரசிகர்கள் வீட்டு செல்லப்பிள்ளையாக இருக்கிறத எல்லோரும் விரும்புகிறாங்க. ஸோ படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ் கூட இது மூணாவது படம். ஹரஹர மகாதேவ்க்கு இருட்டறையில் முரட்டு குத்து பண்ண டீம் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு படமா அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வரும். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பேசணுன்ட்டாரு, நிறைய பேரை தேங்க் பண்ணணும். ஸோ மொத்தமாக சேர்த்து எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸு. இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஐ திங்க் எனக்கு என்னோட opinion about this film, I think this is a real solid film. We've done a very solid film. I really thank Santhosh and Gnanavel Raja sir for this opportunity. இந்த படம் கஜினிகாந்த், ஃபஸ்ட்டு நான் சந்தோஷை பற்றி சொல்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு இயக்குனர் அவர், என்னென்னா அதே மாதிரி தயாரிப்பாளரோட இயக்குனர். அவர் வந்து வந்தார்னா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. அப்புறம் ஆர்யா பற்றி சொல்லணும், ஆர்யா வந்து வெரி சார்மிங் பாய், இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டெடிக்கேஷன் ஆள் தான், ஒரு ஹீரோ கூட சொல்லலாம். ஆர்யா ஆடும் போது எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க. மூமெண்ட் பண்ணுறதோட அவரோட வாயிலாக வச்சு நாங்கள் பண்ண வச்சு பார்த்துட்டே இருப்போம் ஆர்யாவை. ஒன்னா இப்படிலாம் வச்சு பல்வா போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெல்லோ. சாயிசா சொல்லவே தேவையில்லை, தமிழ்நாடு இல்லை எல்லாருக்கும் தெரியும். அவங்க பயங்கரமாக ஸ்பின்னிங், அதாவது பாபி கேர்ள்னு சொல்லுவாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கு. இதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா சந்தோஷ் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சந்தோஷ், எனக்கு எல்லா நம்பி எனக்கு எல்லா பாட்டும் கொடுத்தா போல, கொடுத்துட்டு ரெண்டு பாட்டு அவரே பண்ணிட்டா போல, அவரே மாஸ்டர் ஆகிட்டாரு. அதே மாதிரி ஞானவேல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார், கீப்பான அவங்க படத்தில் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், ரொம்ப நன்றி. அந்த கேமராமேன் பல்லு வெரி எனர்ஜெட்டிக் ஃபெல்லோ, ரொம்ப சின்ன பையன் பூந்து விளாட்ற போல் நல்லா ஃப்ரேமிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது. பல்லு உனக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். மிச்சபடி இந்த குழு அனைவருக்கும் வெற்றி பெற என் இறைவனுடன் வாழ்த்துக்கள், நன்றி. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சாரோட படம் இது. கிட்டத்தட்ட இந்த 2018 தமிழ்நாட்டிலன்னு இல்லை, எனக்கு சவுத் இந்தியாவோ இல்லை இந்தியாவோ அதிக ப்ராஜெக்ட் லைனாக போச்சுருக்க ஒரு ப்ரொடியூசர். எல்லாமே வந்து ஒரு வெற்றி படமாகிறதுக்கு தகுதி, சகல தகுதியும் உள்ள படங்களாகவே இருக்குது. கமர்ஷியலாக இந்த படம் வந்து எடுத்துகிட்டு போனால், நான் ஒரு படம் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் வந்து லாபகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஒரு மிகப்பெரிய லைனப்பு அதில். இப்போ நம்ம சந்தோஷ் பிரதர் பர்டிகுலராக சொல்லணுன்னா, அவர் சொல்லும்போதே சொல்லிட்டு இருப்பார், இந்த வருஷத்துக்கு எத்தனை படம் ஸ்டுடியோ கிரீனுக்கு நீ டைரக்ட் பண்ணுற, ஒரு 6 பண்ணிடலாமா 7 பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி, பண்ணிடலாண்ணே அப்படின்ற லெவலில் தான் அவருமே அந்த எனர்ஜியாக இருப்பார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு ஒரு இன்றைக்கி வந்து படங்கள் எடுத்துகிட்டு அந்த படம் வந்து சக்ஸஸ்ஸு, அந்த லாபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான தகுதியில் வரக்கூடிய படங்கள் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்க்குறதே அரிதாக இருக்குது.
இப்போது ஒரு கஜினிகாந்தெல்லாம் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆன படம் மாதிரி பிஃபோர் ரிலீஸே ஒரு லாபகரமான படமாக எடுத்து கொடுத்துருக்காரு. இது மாதிரி இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களுக்கு துணையாக இருந்து நிறைய படங்கள் பண்ணும் பொழுது நம்பர் ஆஃப் மூவிஸ் ஆடியன்ஸை புல் பண்ணக்கூடிய படங்கள், இது பர்டிகுலராக ஃபேமிலியோட யூத்தாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லோரும் எந்த விதமான முகச்சுளிப்பும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். நிச்சயமாக ப்ரெஸ்லேருந்து இண்டிவிஜுவல் ஆடியன்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இந்த படம் இருக்கும். நல்ல படங்கள் வர்றப்ப நீங்கள் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுடைய பெரிய சப்போர்ட்னால் இன்றைக்கி ஒரு கடைக்குட்டி சிங்கம்ங்கிற படம் தேர்ட் வீக்கில் 255 தியேட்டருங்களில் ரன் ஆகிட்டுருக்கு. நிச்சயமாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அதெல்லாம் நடக்காது. இது மாதிரி நல்ல படங்கள் இப்போ ஒரு சிட்டியில் உள்ள ஒரு ஃபேமிலி பார்க்குறதுக்கான ஒரு படமோ இல்லை ஒரு யூத்துங்க வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல படமாகவும் இது இருக்கும். உங்களோட சப்போர்ட் நிறையா வேணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. கஜினிகாந்த் படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த படம் வந்து எல்லோரும் சந்தோஷ் பிரதர் வந்து இருட்டரையில் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களால் வந்து ஒரு ஃபேமிலியோடு போகக்கூடிய ஒரு படம் எடுக்க முடியுமான்னு. இந்த படம் ரொம்ப தைரியமாக சொல்லலாம், எல்லோரும் ஃபேமிலியோடு போய் எடுக்கக்கூடிய படம்னு. சந்தோஷ் வந்து எல்லாருக்கும் என்னால் எந்த படம் வேணாலும் எடுக்க முடியும், எப்படிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் வேணாலும் கொடுக்க முடியுங்கிறத கண்டிப்பாக இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே சொல்லணுன்னா இந்த படம் வந்து தைரியமாக ஆடியன்ஸ்க்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே ப்ரிவியூவில் ஒரு ப்ரீமியர் ஷோ போடுற அளவுக்கு தைரியமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. எங்களோட எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கும் கொடுங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு இந்த வருஷத்தோட ஒரு ஹிட் லிஸ்ட்டில் இருக்கும். அது இல்லாமல் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, சைமல்டேனியஸாக ஷூட்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஆர்யா பிரதருக்கு இது ரொம்ப பெரிய படமாக இருக்கும் இந்த வருஷத்தில். தேங்க்யூ. முதல்ல வந்து எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் திரு சந்தோஷ் சார் கூட வந்து நான் மூணாவது படம் பண்ணியிருக்கேன். இது சந்தோஷ் சார்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாருன்னா எனக்கு இது தான் வேணும், இந்த பாட்டில் இது மட்டும்தான் வேணும், இது இதில் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு க்ளீனாக சொல்லிவிடுவார். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது. ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஆர்யா சார் அவருக்கு வந்து எல்லாருமே ஃபேனாக தான் இருப்பாங்க. அவருக்கு ஃபேன் இல்லைன்றதே இல்லை, எல்லார் வீட்டுக்கும் அவர் வந்து ஃபேனாக இருப்பாங்க. அவர் படத்தில் முதல் முறையாக ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சயேஷா மேடம் வந்து இந்த வாட்டி ஹேட்ரிக் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாரம் வாரம் ஒரு ஹிட்டு, இன்றைக்கி ஒரு படம் ஹிட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அடுத்த வாரம் கஜினிகாந்த் கண்டிப்பாக அதை ப்ரிவியூ பார்த்தவங்களுக்கு தெரியும், படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்தோஷாக இருக்குது. என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. முதல் முதல்ல சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு என்ன காஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே நாங்கள் மேனேஜர் மிஸ்டர் வெங்கட்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது இருட்டேரில் போட்டு குத்து இந்த மாதிரிலாம் படம் எடுத்துகிட்டு நம்மளை வச்சு தான் சார் பண்ண போகிறாருன்னு. இல்லை லைன் கேட்டேன் நல்லாயிருக்கு அப்படின்னு. முதல் முதல் ஷூட்டு போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது சந்தோஷ் கிட்ட. முதல்ல சந்தோஷ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுவரைலாம் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கோம், இது வந்து ரொம்ப புதுசு. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை இது. ஏன்னா என் கேரியருக்கு இது ஒரு முக்கியமான படம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சந்தோஷ், என்னை நம்பி இது கொடுத்ததுக்கு. இது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடிலாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆர்யா, தேங்க்யூ பிரதர், ரொம்ப ஜாலியாக ஈஸியாக இருந்தது ஆர்யா கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் டோட்டல் க்ரூ எல்லாமே ரொம்ப பல்லு, செம்ம ஜாலியான ஒரு படம். அப்புறம் ஃபேமிலியோடு உட்காந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படம் வந்து உண்மையிலே சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி ரசித்து பண்ணின ஒரு படம். அது பண்ணும்போது அப்படி பண்ணுறது பெருசு இல்லை, ஆனால் சமீபத்தில் தான் ஸ்க்ரீனிங் பார்த்தேன். அந்த சேம் ஹாப்பினஸ் ஜாய் எல்லாமே அப்படியே வந்து படத்துலேயும் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அது நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு என்ன படத்துக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ ஒரு ஃபேமிலி படம், ஆனால் நல்ல ஒரு ஃபன் படம் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறவங்க இனிமேல் அது மாதிரி கம்ப்ளைண்ட்டே பண்ணக்கூடாது. இந்த படத்தை அவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்தாகணும். சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மனுஷர். அது சாதாரணமாக ஒரு படங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த படத்துக்கு சம்மந்தமான ஸ்கிரிப்ட் வேலைகள் காஸ்டிங் வேலைகள் எல்லாம் பண்ணுவார். ஆனால் இவர் எனக்கு
அவரோட கொஞ்சம் பழகினதை அவர் பேசுறத கொஞ்சம் கேட்கறத வாய்ப்பு கிடைச்சதை வச்சு சொல்றேன். இவர் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் அது பண்ணிட்டு தான் வந்து படம் எடுக்கவே வந்திருக்காரு. தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எதை கண்டிப்பாக பார்த்து பார்த்து ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க, எது வந்து எவ்வளோ தடவை பார்த்தாலும் அவங்களுக்கு சலிக்கிறதே இல்லை, இது எல்லாத்தையும் பாட் பாட்டாக அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இந்த படத்தில் நான் இதை கொடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு. அதனால தான் வந்து அவருடைய முதல் ரெண்டு படங்களில் அவர் என்ன கொடுக்கணும்னு நினச்சாரோ அதில் அந்த சக்ஸஸ் கிடச்சிது. இந்த படத்தில் அவர் என்ன கொடுக்கணும்னு நினச்சாரோ அதுதான் வந்து படத்தில் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ கேன் கங்க்ராச்சுலேட் ஹிம் இன் அட்வான்ஸ் ஃபார் ஹிஸ் ஹேட்ரிக். ஸோ தேங்க்யூ வெரி மச் சந்தோஷ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய சொன்ன மாதிரி எனக்கும் வந்து என்னுடைய கெரியரில் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்யாவை பற்றி சொல்லணும்னா வந்து ஆர்யா அப்படின்னு சொன்னோன்னே பிகாஸ் ஹீஸ் சச் அ ஹேண்ட்ஸம் பர்சன், ஹீஸ் அ கூல் பர்சன், ஹீஸ் அ ஃபன் பர்சன் அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய பர்சனாலிட்டியில் ரொம்ப டாமினண்ட்டாக தெரியறதுனால எப்போவுமே எல்லோரும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. பட் ஆனால் அவர் எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் பர்சன், ஒரு ப்ராஜெக்ட்னு வரும்போது வந்து இது எவ்வளோ கமிட்டடாக பண்ணுறாரு அப்படிங்கிறத கூட இருந்து பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். பங்க்சுவாலிட்டின்லாம் இப்போல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இல்லைன்ற மாதிரிலாம் சில பேர்லாம் பேசுகிறாங்க. பட் இவர் சொன்ன நேரத்துக்கு முன்னாடி தான் வருவாரே தவிர சொன்ன நேரத்துக்கு அப்புறம் வந்ததே கிடையாது. ஒவ்வொரு சீனும் ஒரு எவ்வளோ பெரிய சிங்கிள் ஷாட்டாக இருந்தாலும் அதை ரிஹர்ஸ் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். இட் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆர்யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாயிஷா கண்டிப்பாக ஐ திங்க் ஷீ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கோ பிளேசஸ் பிகாஸ் சமீபத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் குட் லுக்ஸ் ப்ளஸ் டேலண்ட் ப்ளஸ் சச் டெடிக்கேஷன் பார்க்கல. ஸோ விஷிங் யூ த வெரி பெஸ்ட் ஃபார் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி அஹெட் சாயிஷா. நரேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ ஒண்டர்ஃபுல் கோஸ்டார் அஸ் யூஷுவல். பலு, இதை வந்து ஒரு ஹாப்பி ஃபிலிமாக மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஃபிலிமாகவும் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ வெரி மச். ஸோ இதை நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு என்ஜாயபிள் ஃபிலிமாக வந்திருக்கு. இது ஒரு வெற்றி படமாக்க வேண்டியது மக்கள் கையிலையும் உங்கள் கையிலையும் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸ்டுடியோ க்ரீன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சந்தோஷ். நான் வந்து இந்த படத்தில் சாயிஷாவோட அன்னியாக நடிச்சிருக்கேன். எனக்கு மேஜர் காம்பினேஷன் சாயிஷாவோட தான் இருந்துச்சு. ஷீ இஸ் அன் அட்டோரபிள் டார்லிங் டு ஒர்க் வித். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சமீப காலத்தில் தமிழ் எழுதி படித்து நான் வந்து ப்ராம்ப்டிங் இல்லாமல் மனப்பாடம் பண்ணி தான் பேசுவேன்னு அடம் பிடிச்ச ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸில் சாயிஷாவும் ஒருத்தங்க நான் சொல்லணும். அந்தளவுக்கு அவங்க வந்து டெடிக்கேட்டடான ஒரு பெர்ஃபார்மர். டார்லிங் பற்றி சொல்லவே வேண்டாம், ஹீ இஸ் அ டார்லிங். நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பட் கூட ஒர்க் பண்ணும்போது தான் ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ டார்லிங், இட் வாஸ் ஆசம். பல்லு, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க இந்த படத்தில் என்ன நீங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் சந்தோஷ், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டுடியோ க்ரீன், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் எங்கள் டீமுக்கு கிடையாது. உங்களுக்கும் இனிமேல் அந்த சந்தேகம் வர வேண்டாம். தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபிலிம்ஸ் அண்ட் அ ஃபிலிம் ஐ திங்க் ஆஃப்டர் வனமகன் தட் ஹஸ் கிவன் மீ ஸோ மச் ஸ்கோப் டு பெர்ஃபார்ம். அண்ட் ஃபார் தேட் ஐ ஓன்லி ஹாவ் டு தேங்க்ஸ் சந்தோஷ். Despite being such a young director, he really has his head on his shoulders. He knows exactly what he wants. And I think the way he's presented me in the film, it's something that I was taken aback when I saw the film. So thank you so much, Santhosh. I wish I can do so many more films with the same team. Gnanavel Raja, sir, he's been ever so kind to me since Vanamagan. And thank you for the opportunity, sir. You've been such a fantastic producer. Arya, I think, you know, there are very few times that you finish a film and you still keep in touch with the people you've worked with. And I think this has happened with me and this team. We continue to remain in touch and be friends even after the film is over. So Arya is someone who makes you feel so comfortable on set. And despite being part of the industry for 10 to 15 years, he hasn't lost the zest to be the best, whether it's the acting or the dancing or action. He does his best all the time, and I think that's something that's really, really commendable. And I think he's one of the most genuine-hearted person I've probably ever worked with. The entire star cast, Nilima, Sampath sir, I've shared most of my scenes with them, and I think they've been so patient with me and so sweet to me that it's just helped me perform better. Balu, the cameraman,
When I started working on this film, I didn't expect that Balu would do such a fantastic job. Every frame looks picture perfect, and I think that's really, really good. And the entire cast and crew, thank you for being so kind, and the media, you all throughout my three releases have written so sweetly about me, and I can't thank you all enough, so thank you. Ellarkum vanakkam. Gajinikanth padam vandu actually அசம்பிள் ஆகி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஃபுல் கிரெடிட் வந்து ஞானவேல் சார் தான். ஏன்னா இந்த படம் தெலுங்கு ரீமேக் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு காலையில் இவர் சும்மா யதார்த்தமாக சந்தோஷம் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தார். பிரதர், இந்த மாதிரி படம் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் எப்போ டேட் இருக்குன்னா சார் ஒன்றும் பண்ணலாம், சும்மா தான் இருக்கிறேன், நீங்கள் நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே சரி நம்ம நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. சரி யார் டைரக்டர்னு கேட்டு யார் டைரக்ட் பண்ணலாம், யார் நல்ல ஒரு டைரக்டர் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொதான் சந்தோஷம் இருக்கா நான் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. சந்தோஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சார் அண்ணா நான் இப்போ தான் இருட்டை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நான் அதை நைட் தானடா ஷூட் பண்ணுறா, காலையில் இது வேணால் ஷூட் பண்ணுறா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு படம் தான் கஜினி. ஏன்னா பட் உண்மையிலே சொல்லணும், சந்தோஷ் பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க, அவர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படம் எடுக்கிறன்றது வந்து. பட் ஒரு படம் வந்து அசம்பிள் பண்ணி 6-1 week எக்ஸாக்ட் 7 days வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட்டிங் போகிறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள், பேசிக்கலி இம்பாசிபிள். பட் அது ரொம்ப அழட்டிக்காமல் ஓ நான் பண்ணுறேன் பாரு அப்படியெல்லாம் இல்லாமல் அது பாட்டு அவர் பண்ணிகிட்டே இருப்பார். மார்னிங் இந்த படம் ஷூட் பண்ணுவார், நைட் அந்த படம் ஷூட் பண்ணுவார். ஸோ மாற்றி மாற்றி அந்த ஷூட் பண்ணது வந்து ஐ திங்க் ஃபினாமினல் ஜாப். ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு படம் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க, பட் ஆஸ் எ டைரக்டராக ரெண்டு படம் ஷூட் பண்ணுறது அந்த பிளான் பண்ணுறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கே புரியாது, நீ மச்சான் நான் கேட்பேன் எப்படா என்ன எந்த டைம்லடா நீ இதெல்லாம் பண்ணல மச்சான், நான் வாட்ஸ்அப்பில் எல்லாமே பிளான் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் டீம் சரி அந்த கிளாரிட்டி வந்து அவர்கிட்ட இருந்தது. அண்ட் திஸ் ஃபில்ம் பொறுத்தவரைக்கும் இது இட்ஸ் எ காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர், பட் ஒரு நல்ல டயலாக்ஸ், ஒரு யூத்தான டயலாக்ஸ், இப்போது கரண்ட்டில் இருக்கிற ட்ரெண்டி டயலாக்ஸ், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி டயலாக்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. அது ஐ திங்க் சந்தோஷ் வந்து இஸ் எ மாஸ்டர். லாஸ்ட் 2 films பார்த்தீங்கன்னா என்ன தான் ஏஜ் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கூட ஆல் இஸ் டயலாக்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப கலோக்கியலாக இருக்குது. இட்ஸ் நாட் ஏஜ் சர்டிஃபிகேட் நாட் ஃபார் த விஷுவல் வல்காரிட்டி ஆஃப் த ஃபிலிம், மேபி அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும் அந்த கான்செப்டாக இருக்கட்டும். பட் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் இஸ் டன் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஒரு 38 days வந்து ஒரு ஃபுல் ஃபிலிம் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்கான்றது வந்து இட்ஸ் ஃபினாமினல். அண்ட் அதுக்கு வந்து கண்டிப்பாக பல்லும் கூட நம்ம டைட்டானிக் கேமராமேன் பல்லும் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஒர்க் வந்து ஃபினாமினல். ஏன்னா அவரும் டே அண்ட் நைட் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் கேமராமேன். ஸோ ஆஸ் எ டீமாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. So, congrats Santhosh, thank you for giving a great film for me. I am really happy with the film. அப்புறம் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணதை வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர் வச்சு தான் சாங் பேங்காக்கில் ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்னா மாஸ்டர் வந்து ஏதாவது ஸ்டெப்பு கம்போஸ் பண்ணிடுவாங்க, கம்போஸ் பண்ணி என்ன ஆட சொல்லி ரிவர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ரிவர்ஸ் பண்ணும்போது சாயிஷா யூ சி த ஸ்டெப்புன்னு அவங்க ஏதாவது ஃபேன் கீழே ஸ்டேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. சாயிஷா இவர் வந்து சாயிஷா இந்த ஸ்டெப் பார்த்துன்னா அவங்க அந்த தூரத்துலேருந்து எட்டு பார்த்து ஓகே மாஸ்டர் அப்படின்னுவாங்க. நான் வந்து அந்த ஸ்டெப் வந்து 2 hours ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆடிட்டா ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் நான் போய் உட்காந்துடுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டேன் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ண என்னடா நம்ம ரொம்ப மொக்கையாக இருக்கோம் படம் ஸ்டார்டிங்லேயே அந்த அளவுக்கு. பட் மாஸ்டர் வந்து உண்மையிலேயே வந்து நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொல்ல மாஸ்டர் அவங்கள வந்து என்ன மாதிரி ஆடுவீங்க அப்போ தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அது மாஸ்டர் என்னடா தப்பாக இருக்கடா இப்போ மாஸ்டர் அவள் கரெக்டாக தான் ஆடுறாங்க, என்ன மாதிரி மற்ற டான்ஸர்ஸ்லாம் என்ன மாதிரி ஆடுறாங்க, நீங்கள் சொன்னது மட்டும் சாய்ஸை மட்டும் தனியாக ஆடுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு மாஸ்டர் வந்து ஸ்டெப்லாம் போட்டு ஐ மீன் இந்த சாங்ஸ் ஹவ் கம் அவுட் ரியலி வெல். மாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபில்ம் வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ண வைக்கிறது இன்ஃபேக்ட் ஒரு சாங் தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அந்த ஒரு ஐஸ் ஒன்று பிரேக் ஆச்சு அந்த சாயிஷாவோட அந்த சாங் பண்ணோடனே. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸு, ஒரு மைன்யூட்டான டீட்டெயில்டு எக்ஸ்பிரஷன் வந்து பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பார் சந்தோஷ். ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சாயிஷா வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, அவங்க வந்து ரொம்ப கமெண்டபுளாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு. ஸோ கங்க்ராட்ஸ் சாயிஷா. அப்போ தென் பிரசன்னா
இந்த படம் நான் வந்து நிறைய லெங்க்த் போயிடுச்சு வரும். ஏன்னா காமெடி பண்ணும்போதே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோணும். சதீஷ்லாம் பூந்து விளையாடி இருப்பார், சதீஷ் கருணா அவங்க இன்ஃபேக்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ரொம்ப பெரிய ஹைலைட் இந்த படத்தில். ஸோ இந்த அது கரெக்டான லெங்க்த் கொண்டு வரதுக்கு வந்து ஐ திங்க் நிறைய டிசிஷன், நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு டைரக்டராக வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, ஐயோ நம்ம இதுவும் வச்சுருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்லாம் தோணும். பட் ஐ திங்க் பிரசன்னா வந்து அந்த டைம் ஃப்ரேமில் அவர் கொண்டு வந்துட்டார். ஸோ ஐ திங்க் கங்க்ராட்ஸ் ஃபார் தட். அண்ட் பாலமுரளி பாலு, ஐ திங்க் அவரோட படம் பார்த்து ஐ மீன் ஆர்ஆர் முடித்தோடனே ஃபஸ்ட்டு சந்தோஷ் அடித்தார் மச்சான் அந்த படம் வந்து காமெடியாக நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண மியூசிக்லாம் வந்து பாலு வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு அவர் ஆர்ஆர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ மீன் நம்ம அவருக்கு கொடுத்ததே 1 week டைம் தான், அந்த 1 week டைமில் 2 சாங்லாம் கேட்டு அவரை டார்ச்சர் பண்ணி, ஸோ இட் வாஸ் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ல வந்து இஸ் கிவன் ஏ கிரேட் மியூசிக் ஃபார் த ஃபிலிம். அண்ட் நரேன் சார் உமா மேம் எல்லாம் வந்து ஃபாதர் மதரம் பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காங்க. ஐ மீன் நரேன் சார் வந்து யூஸ்வலாக பயங்கர வில்லனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இந்த படத்தில் வந்து சூப்பர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் ஆஸ் எ ஃபில்மாக வந்து இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். எல்லோரும் ஒரு பெரிய ஒரு வெற்றி படமும் எதிர்பார்க்குறோம். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் இட். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம். அண்ட் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு எல்லாமே இருக்கும், அந்த இமோஷன் அந்த காமெடி அந்த ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஐ திங்க் யூ ஆல் லவ் இட். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு வந்து கஜினிகாந்த் ஸ்டுடியோ க்ரீனுக்கு பண்ணுற முதல் படம், இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து ப்ளூ கோஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் கே ஞானவேல் ராஜா அண்ணாவோட எப்படியோ கொலாபரேட் பண்ணி ஒரு 3வது படம். முதல்ல என்னை நம்பினதுக்கு, என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா என் ஃபேமிலி இவங்களாம் நம்புறதுக்கு வந்து அதிகமாக நம்பின முதல் ஆள் வந்து ஞானவேல்னா. ஸோ அது எதனால் என்ன அப்படி நம்பினாருன்னு தெரியல, தேங்க்ஸ்னா அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்யா பிரதர், ஃபஸ்ட்டு நான் ஹரஹர மாதேவிக்கு தான் முடிச்சிருந்தேன் அந்த படம், அப்போ அவர் பார்க்கல. ஆனால் ஞானவேல் சார் போய் பேசியிருந்தார் இந்த மாதிரி பல்லே பல்லே மகடிவோயோட ரீமேக் பண்ணுறோம், நம்ம யார் வச்சு பண்ணலாங்கும் போது சந்தோஷம்னு ஒன்று எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் ஓகே பிரதர் பண்ணலாம், அவருக்கு எந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னு தெரில ஹரஹர மாதேவிக்கு பார்க்காமையே. பட் ஆனால் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 30-40 படம் பண்ணிட்டாரு, ஒரு 15 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. பட் ஆனால் எந்த ஒரு ஃபஸ்ஸும் கிடையாது. காலையில் வந்து எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஃபோன் அடிப்பார், டே நான் வீட்டுலேருந்து கிளம்பிட்டேன்டா அப்படின்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு மேனேஜர், அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறாருன்றதெல்லாம் வந்து எனக்கும் ஆர்யாக்கும் ஆக்சுவலி அதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா நான் நைட்டு ஃபோன் பண்ணுவேன், காலையில் எத்தனை மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு, ஓகேடா அப்படின்பாரு. சொல்கிற டைமோட ஒரு 15 minutes முன்னாடி வருவார், காலையில் உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை மத்தியானம் வந்தால் போதுன்னா வீட்டில் போர் அடிக்குதுரா வாட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் சாயிஷா வந்து என்ன சொல்கிறது, நம்ம தமிழில் டைலாக் கொடுக்கணும், நம்மக்கிட்ட ப்ரெஷரை போட்டு டைலாக் கொடுன்னு கேட்டு ஷூட்டிங்க்கு முன்னாடியே வாங்கி அதை வந்து பைஹார்ட் பண்ணி அதில் என்ன மீனிங்குன்னு வந்து ஸ்பாட்டில் நம்மக்கிட்டேருந்து ஒர்க் வாங்குவாங்க. நான் ஆக்சுவலி அவங்கக்கிட்டேருந்து ஒர்க் வாங்கலை, என்னை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணி நான் இந்த படத்தில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும் சில விஷயங்கள் புரிஞ்சு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபாலோ பண்ணி என்னை வந்து ரொம்ப வந்து என்ன தான் அவங்க போட்டு புழிஞ்செடுத்தாங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டட், ஷீ இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அப்புறம் பாலமுரளி பாலு, இது எங்களோட 3வது படம். ஒரு வாரம் டைமில் ரெண்டு பாட்டு ஷூட் பண்ணியே முடிச்சிட்டோம். அவர் 3 நாளில் பாட்டு போட்டு கொடுத்தாரு, 3 நாள் மாஸ்டர் ஷூட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ பாலா வந்து மியூசிக் வந்து ஒரு லெவலில் பண்ணியிருந்தாருன்னா, ஆக்சுவலி வந்து ரீ ரெக்கார்டிங்கோட இந்த படம் பார்க்கும் போது வந்து ஒரு பயங்கரமான ஃபீல் கிடச்சிது. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய சண்டை போடுவோம், நிறைய ஆர்கியூ பண்ணுவோம், பட் ஆனால் அது எல்லாமே ஒரு ஸ்டுடியோடய முடிஞ்சிடும். அட் த எண்ட் ஆஃப் டே படத்தோட அவுட்புட் நல்லா வரணும் அப்படின்றதில் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப காஷியஸாக இருப்போம், ரெண்டு பேரும் அது வந்து ரொம்ப டார்கெட்டடாக இருந்தோம். ஸோ தேங்க்யூ பாலா, நிறைய டார்ச்சர் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. அப்புறம் பல்லு வந்து என்னோட என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி லெவல், நான் வந்து பல்லுக்கிட்ட இந்த ஷாட்டு தான் வேணும் அந்த ஷாட் தான் வேணும்னு சொல்லவே வேணாம். சீன் பேப்பரை படித்தாலே என் மைண்டில் என்ன இருக்குதுன்றது எனக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டது வந்து பல்லு தான் சொல்லலாம். என்னோட என் கூடவே இருப்பாங்க என்னோட கோ டைரக்டர்ஸ், என்னோட டைரக்ஷன் டீமு, அவங்களோட என்னை அதிகமாக வந்து புரிஞ்சிட்டது வந்து பல்லு தான். ஸோ வந்து பல்லு, யூ ஆர் மை
கிட்டத்தட்ட சினிமா ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து பல்லு இஸ் மை பெட்டர் ஹாஃப்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பிரசன்னா, அது வந்து எனக்கு ரெண்டு பொண்டாட்டிங்கன்னு சொல்லலாம். பிரசன்னா வந்து என்னோடய இன்னொரு ஒரு பெட்டர் ஹாஃப். ஏன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் இருப்பேன், இருட்டரையில் ஷூட்டிங்கோட ஃபுட்டேஜ் வந்து எனக்கு கஜினிகாந்த் ஷூட்டிங்க்கு வரும், கஜினிகாந்தோட ஃபுட்டேஜ் வந்து இருட்டரையில் ஷூட்டிங்க்கு வரும். நான் வந்து போய் எடிட்டிங்கில் உட்காந்து தான் எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை எடிட் பண்ணி எனக்கு வந்து அதை வந்து லேப்டாப்பில் எடுத்து ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன ஃபாலோ பண்ணி நான் என்ன ஒர்க் ஸ்கெட்யூலில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் மச்சான். அதுக்கப்புறம் வந்து என்னோடய லிரிசிஸ்ட் கபிலன் வைரமுத்து பிரதர் ஆகட்டும், கு கார்த்தி, அதுக்கப்புறம் வந்து மதன் கார்கி சார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன டைமில் வந்து சாங்ஸ் வந்து அவ்வளோ அழகாக லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாலமுரளி பாலு வந்து ஒரு ரெண்டு சாங்க்கு லிரிக் எழுதியிருக்காரு, அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு சாங்ஸுமே லிரிக்ஸு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லிரிக்ஸ். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், ஆடுகளம் அரேன் சார் ஆகட்டும், சம்பத் சார் ஆகட்டும், உமா மேம் ஆகட்டும், நீலிமா ஆகட்டும், சதீஷ், கருணா, அதுக்கப்புறம் மொட்டராஜேந்திரன், காளி வெங்கட், இந்தமாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்குது. இவங்களில் பாதி பேருக்கு வந்து எந்த படம் ஷூட்டிங் வந்தாங்கன்னே தெரியாது. நான் மெசேஜ் அனுப்பிச்சு வைப்பேன் நாளைக்கு காலைல ஷூட்டிங் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டு, மொட்டராஜேந்திரன்லாம் சார் என்ன சார் கேரவேனில் வந்து அந்த ஃபாதர் ட்ரெஸ் இல்லையே சார் அப்படின்னாரு. இல்லை சார் அது இருட்டரையில் ஷூட்டிங் சார். அப்படியா சார், ஓ இங்கே நீங்கள் வேறு படம் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் இது கஜினிகாந்த்னு ஒரு படம், ஆர்யா வச்சு பண்ணுறேன் சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து நம்ம படம் அப்படின்றனால என்ன கேரக்டர் எத்தனை மணிக்கு வரோன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். என் படம்ன்றதுக்காக வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்து, எங்கே டேட் இருந்தாலும் ஏன்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து நான் பிளான் பண்ணி பண்ணதுனால யார்கிட்ட டேட் இருந்தாலும் என் மேனேஜர்ஸ் அவங்ககிட்ட கஷ்டப்பட்டு கேட்க தேவையில்லை, அவங்களே அவ்வளோ டெடிக்கேட்டடாக கேட்டு என் ஸ்பாட்டுக்கு வரதில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை ஆர்டிஸ்ட். எல்லாருமே வந்து ஒரு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ வேறு லெவல் காம்படிஷன், அவங்களுக்குள்ளேயே ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன், யாருமே எந்த இடத்துலையுமே வந்து நம்ம கீழே தொங்கிடக்கூடாது, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சீனில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் இந்த சீனை கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் காலையில் வந்து அந்த ஒரு 8 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் அந்த சீனில் என்ன பண்ண போகிறோன்றதை கம்ப்ளீட்டாக ரிஹர்ஸ் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த சீனை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமாக மெனக்கெட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தை வந்து இப்போது ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிற அபி அண்ட் அபி பிரதர், அதுக்கப்புறம் சக்தி அண்ணன், இவங்க வந்து தேவ் பீன் வித் மீ சின்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, தேவ் பீன் அ வெரி குட் சப்போர்ட், வெரி குட் பேக் போன் சொல்லலாம். அவ்வளோ என்கரேஜிங்கான ஒரு பர்சன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே. நம்மளை வந்து எப்போவுமே நம்ம எங்கேயாச்சும் நம்மளே சோர்ந்தோனாலும் இவங்க வந்து நம்மளை தட்டி ஓட வைக்கிறதுல வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குற கேரக்டர்ஸ். பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னு தெரில, அது வந்து மாஸ்டரும் நானும் வந்து ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட்டிங்கு ஹோலா ஹோலா சாங் அதில் தான் ஆரம்பித்தோம் பேங்காக்கில். அந்த சாங்கில் வந்து என்னென்னா சாயிஷா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சாயிஷானால ஒரு ஒன் மோர் ரெண்டு மூணு ஒன் மோர் போச்சு. மாஸ்டர் வந்து சொன்னா, டேய் என்னடா ஆர்யா ஆட மாட்டான்னு சொன்னேன், ஆர்யானால ஒன் மோர் போலடா, சாயிஷானால தான் ஒன் மோர் போச்சு அப்படின்னாரு. நான் உடனே மாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஒழுங்காக கொஞ்சம் மானிட்டர் பாருங்க மாஸ்டர், இந்த ஊர் டான்சர்ஸ் எல்லாம் ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்து பழக்கப்பட்டிருக்காங்க, ஹீரோயின் நீங்கள் சொன்ன கவுண்டில் கரெக்டாக ஆடுறாங்க, ஹீரோவும் பேக் டான்சர்ஸும் தப்பாக ஆடுறாங்க அப்படின்னு மாஸ்டர் அப்புறம் ஒன் மோர் பார்த்தாரு. பார்த்துட்டு ஆமாண்டா டே ஜாமி அப்படின்னாரு. உடனே மாஸ்டர் என்ன மாதிரி ஆட சொல்லுங்க மாஸ்டர் சாயிஷாவை அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து எனக்கு இந்த படத்தில் ரெண்டு பாட்டு பண்ணி கொடுத்துருக்காரு, இருட்டறையில் மூணு பாட்டு. மாஸ்டர் வந்து அவ்வளோ என்னோட ஸ்பீடுக்கு வந்து நான் ஸ்பீடுன்னு நினச்சிட்டு இருந்தால் மாஸ்டர் என்னோட ஸ்பீடு. ஸோ அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள வந்து லிங்க் பண்ணுற பெரிய விஷயம். நான் வந்து மாஸ்டர் எப்போது எடிட்டிங் போகிறீங்கன்னு கேட்கறதில்லை, அவர் வந்து ஷூட்டிங் முடித்தோடனே அவர் நேராக எடிட்டரை ஃபாலோ பண்ணிப்பார், அவர் கேமராமேனை ஃபாலோ பண்ணிப்பார். ஸோ மாஸ்டர் வந்து நிறைய என்கிட்ட வந்து என்னோட ப்ரெஷரை நிறையா வந்து டேக் ஓவர் பண்ணுறது வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் ரஃபீக், யோகேஷ், செல்வா, பரந்தாமன் சொல்லிட்டு, எத்தனை நாள் தூங்கினாங்கன்றதெல்லாம் இல்லை, எத்தனை மணி நேரம் தூங்கினாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் இருட்டறையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கஜினிகாந்துக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு கிடையாது, ஒரே டீம் தான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஜாலியாக சுற்றிட்டுருக்கிறேன், எல்லாருமே நான் வந்து கூலாக இருப்பேன் அப்படின்றாங்க. என்னோட கூல்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் பின்னாடி இவங்களோட ப்ரெஷர், அவங்க எடுத்துக்கிட்ட டென்ஷன் தான். ஸோ இவங்களாம் வந்து கூடிய விரைவில் ஒரு நல்ல இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு வர்றதுக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க, நல்லா கூடிய விரைவில் நல்ல டைரக்டர்ஸாக வருவாங்க.
அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து நிறைய பேர், அதாவது வந்து லைட்மேன்லேருந்து கேமராமேன் அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து கேமரா அசிஸ்டண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு படம் 38 நாளில் முடிக்கணுன்றது வந்து வெறும் ஒரு டேரக்டர்கிட்டயோ ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டயோ இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சாயிஷாவோட அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், ஆர்யாவோட அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், வர எல்லா ஆர்டிஸ்டோட அசிஸ்டண்ட்டுமே என்னென்னா சார் வாங்க சார் வாங்க சார் நீங்கள் வாங்க சார் கிளம்பலாம் சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்வாங்க. ஸோ எல்லாருமே வந்து அங்கே ஒரு மேனேஜர் ஒர்க்கையும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க்கையும் ஒரு டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எங்கள் டோட்டல் டீமுமே ஒர்க் பண்ணுச்சுன்னு சொல்லணும். நிறைய நாள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பஃபர் டைம்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் லைட்மேன் வந்து என்ன சார் கால் ஷீட் முடிஞ்சிச்சு அப்படின்ற இரிட்டேஷன்லாம் காட்டாமல் இது நம்ம படம் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் என்னோடய என்டையர் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்களாம் இல்லைன்னா இந்த படமும் சரி இருட்டறையிலும் சரி நான் எதிர்பார்த்த மாதிரி நான் கேல்குலேட் பண்ண மாதிரி 23 நாள்லேயும் 38 நாள்லேயும் முடிச்சிருக்க முடியாது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த படத்தை பற்றி இப்போது யூ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு படம், நண்பர் இங்கே ஃப்ரெண்ட்லி உட்காந்துருக்காரு ரொம்ப நேரமாக பின்னாடி தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் பேர் மீனாட்சி சுந்தரம் தானே சார்? ஏன்னா வந்து இருட்டறையில் ப்ரெஸ் மீட் இதே பிரசாத் லேபில் வச்சு பேசும்போது ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டு என்னையும் இந்த தமிழ் சினிமாவில் ஒருத்தனா 4 பேருக்கு திட்டுறதுக்கோ இல்லை சந்தோஷமாக பேசுகிறதுக்கோ தெரிய வச்சு என் படத்தை பற்றி என் படம் ப்ரெஸ் மீட்டில் மட்டும் பேசாமல் ஒரு சில படங்களில் போய் அவங்களோட சக்ஸஸ் மீட்டில் வேறு வேறு ப்ரெஸ் மீட்டில் என் படத்தை பற்றி பேசி எனக்காக நிறைய பிஆர் ஒர்க் பார்த்ததுக்கு நன்றின்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு கொஞ்சம் எதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா இந்த படமும் நல்லா போகும். ஜோக்ஸ் அப்பாட்ன சாரி. ஸோ வந்து எல்லாருமே வந்து குடும்பத்தோடு பார்ப்பியா குடும்பத்தோடு பார்ப்பியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ கூட்டம் கூட்டமாக கூடி உட்காந்து பேசினாங்க. ஆஷிக்கும் பிஹைண்ட் வுட்ஸும் இதில் நிறைய வந்து சந்தோஷமாக வந்து மூட்டி விட்டு சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இருட்டறையில் ஷூட்டிங் இருட்டறையில் ரிலீஸ்க்கு அப்புறம். இருட்டறையில் முரட்டுக்குத்து வந்து ஒரு அடல்ட் ஹாரர் காமெடின்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம். அடல்ட் சர்டிஃபிகேஷன்ன்றது 18 வயசுக்கு மேலே பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குற படம். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியும் எந்த படத்தை யாரோட பார்க்கணும் யாரோட பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அவங்க முடிவு எடுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்றதுனால தான் அந்த சர்டிஃபிகேஷனுக்கு பேர் 18+ன்னு சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சவங்க யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, புரியாதவங்க பேசுறதை பற்றி நாங்கள் கேட்கவும் இல்லை, நான் கேட்குறதுக்காகவும் இல்லை. இப்போ இந்த படத்துக்கு வரும், இது ஒரு யூ சர்டிஃபிகேட். 1 வருஷத்துக்கு 200-250 படம் எடுக்கிறாங்க. எல்லா படத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சு தான் படம் ரிலீஸ் ஆகுது. அதையே சந்தோஷ் பி ஜெயக்குமார் கிட்ட மட்டும் வந்து எப்படி உங்கள் படத்தை சென்சாரில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவசியம் இல்லை. நான் என்ன மாதிரி படங்கள் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ணுறேன், எனக்கு ப்ரொடியூசர்னு ஒருத்தங்க டிசைட் பண்ணுறாங்க, என்னோடய ஆர்டிஸ்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஏ படம் எடுத்தாலும் யூ படம் எடுத்தாலும் அதை எந்த லெவல் ஆஃப் மூவின்றதை எடுக்கணுன்றதை டிசைட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி தான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டால் சில கான்ட்ரவர்சிஸே இருக்காது. ஆஷிக், நீ என்ன கான்ட்ரவர்சின்னு சொன்னதுக்காக நான் இதை சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் வந்து போன படத்துலலாம் சொன்னேன் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு, இந்த தடவை குடும்பத்தை நீங்கள் கூட்டிகிட்டு போனோம்னா திருப்பி குடும்பத்தை கூட்டிகிட்டு போகாத மாதிரி படம் எடுக்க வச்சிடாதீங்கன்னு. ஸோ நான் வந்து கொஞ்சம் இந்த ஜானரில் படம் எடுக்கணும், உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வேணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ப்ரெஸ், யூ பீன் அ கிரேட் பார்ட் ஆஃப் ஹரஹரமாதேவிக்கு என் இருட்டறையில் முரட்டுக்குத்து. ஐ வுட் வாண்ட் யூ டு பி எ கிரேட் பார்ட் ஆஃப் கஜினிகாந்த். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், இட்ஸ் என்ன சொல்கிறது, உங்களெல்லாம் வந்து ஒரு நண்பராக எடுத்து உங்களெல்லாம் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட்டும் சொல்லலாம் ஆர்டரும் சொல்லலான்பாங்க. நான் அவங்கள எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஐ எம் திங்கிங் அண்ட் ஐ எம் ஃபீலிங் த சேம் வே. ஸோ எங்கள் படத்தை வந்து நல்ல விதத்தில் ப்ரொமோட் பண்ணுங்கள். படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட படம் பார்க்கலாம், அதுக்கு வந்து நான் இந்த தடவை கேரண்டி. எந்த விதத்துலேயும் நீங்கள் சலிப்போ இல்லை எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து இரிட்டேஷன் இல்லை ஒரு அடல்ட்ரியா அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த படத்தோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தா ஒரு ஃபேமிலி ஒரு பையனோட லவ்வுக்காக எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் போவாங்க, நம்ம பையன் முக்கியம், நம்ம பொண்ணுக்கு நம்ம எப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்றத வந்து ஒரு காமிக்கலாக ஒரு ஹியூமரஸாக ஒரு எமோஷ்னலாக அழகாக சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் இன்னொரு ஒரு யூஎஸ்பி என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்து சதீஷோட காமெடி வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. ஆர்யா சதீஷோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. ஆர்யா சாயிஷாவோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் பெரிய ஹைலைட். அண்ட் ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படம்,
அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக நான் கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது அந்த படத்தில் இருந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், அதை வந்து கேரி பண்ணி இந்த விதத்துக்கு அந்த படத்து படம் வெற்றி அடைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்கும் போது நம்ம படத்துக்கு வந்து அது ஒரு எனக்கு ஒரு பூஸ்டராக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு வில்லேஜ் ஓரியன்டாக இருந்த ஒரு கடைக்குட்டி சிங்கம் மாதிரி ஒரு படம் ஓடும் போது, இது சிட்டி ஓரியன்டாக இருந்தாலும் எல்லா சென்டருக்கும் போய் சேரக்கூடிய கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கூட இருந்து ஆதரித்து இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றி கொடுக்கணும்ட்டு எல்லாரையும் வந்து வேண்டி விரும்பி விடைபெற்றேன். தேங்க்யூ. நேற்று கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், மச்சான் சினிமா வேலைக்கு அதாவது வெப்சீரிஸ்லாம் போயிடலாம்டா. இப்போ எனக்கு கூட சினிமாலாம் படம் கை கால உதிர ஆரம்பிக்குது. வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறேன், திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நடிக்க வச்சா நடிப்பு வரமாட்டுது. அதாவது மேகா சீரியல்ஸ் வெப்சீரிஸ் போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இல்லை மச்சி எல்லாம் தமிழ் சினிமா பக்காவாக இருக்கும் பிரச்சனை இல்லை, இல்லை எனக்குன்னு பார்த்தா பயமாக தான் இருக்குது அப்படின்னு. பட்டு இவ்வளோ பேர் ஒவ்வொரு படத்துக்கும் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் வந்து இவ்வளோ பேர் ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சும் அந்த படம் ரிலீஸ் ஆகுதோ ஆகலையோ, அந்த படம் ஓடுமோ ஓடாதோ, அது ஏவோ யூஓ ட்ரிபிள்ஏஓ XXX டபுள் எக்ஸோ எதுனாலும் சரி, ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு வச்சா நீங்கள் இவ்வளோ பேர் வந்து ஆதரவு தரும்பொழுது தமிழ் சினிமா ஒன்றுமே ஆகாது. அதை நீங்கள் காப்பாற்றுறீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கஜினிகாந்தில் எனக்கு வாய்ப்பு தந்த டைரக்டருக்கு, அப்புறம் ஞானவேல் ராஜ் சாராக்கு சாருக்கு அண்டு ஆர்யா பிரதர் இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கஜினிகாந்த் வாய்ப்பு திடீர்னு தான் எனக்கு கிடச்சிது. ஆமாம் அதான், அது உங்கள் கதை என் கதையை நான் சொல்கிறேன். பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது, நான் சந்தோஷ் பேசுகிறேன் பிரதர் அப்படின்னாங்க. டாலிங் சொல்லுங்கள் சார் என்னோடனே, டாலிங் இந்த மாதிரி ஒரு இது பிரதர் வந்துருங்க பார்ப்போம். நான் உடனடியாக நம்மளுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு படம் தான் கிடைக்குது, கிடச்ச உடனே ஓடி போய் பாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்தோடனே யார் டேரக்டர்னு கண்டுபிடித்து எனக்கு ஒரு நேரம் ஆச்சு, ஏன்னா கால் மேலே கால் போட்டு ஒரு வேளை ஆர்யா பிரதருக்கு இவர் ஏதாவது செகண்ட் லீட் பண்ணுவார் அப்படின்னு நான் சந்தோஷே பார்த்தேன். ஏன்னா நான் அவர் முன்னே பார்த்ததில்லை, நான் அவர் இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டர் பிரதர் நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு அவர்கிட்ட கேட்கல, பிரதர் நீங்களே பண்ணிட்டு போகலாம் பிரதர் என்னை எதுக்கு இது கூப்பிடுங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு நைட் அவர் யோசிச்சுருந்தா அவரே பண்ணிட்டுருக்கலாம், அதை என்னையோட நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருக்கார் பிரதர். சீக்கிரம் நடக்குன்னு நினைக்கிறேன், நடிக்க மாட்டேங்க. அதான் வந்துடுச்சு எழுதிக்கிங்க. ஸோ அந்த ஒரு நாளில் அடுத்த நாள் முடந்து மறுபடியும் உடனடியாக நைட் ஃபுல்லாக நைட்டுக்குள்ளே ஹேர் கட்லாம் பண்ணி போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு நான் அந்த படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷனாக நின்ட்டேன். ஒரு ரெண்டு மூணு நாள் தரதான் உதிரில் தான் நடித்தேன், ஒரு நாலாவது நாள் தான் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. ஆனால் என்னென்னா அவங்களோட ஸ்பீடு வந்து மொனி நடிகள்லாம் கும்பி வச்சு அடிப்போன்ற ரேஞ்சுக்கு என்னை கொண்டு போயிடுச்சு. அதனால் நடிச்சதுன்றதில் நடித்து முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வந்து சந்தோஷ் தான். எவ்வளோ வெறுப்பு கோவம் வந்தாலும் ஓகே டார்லிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் ஆர்யா பிரதர் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் எனக்கு வந்து விட்றா இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு ரொம்ப தட்டி கொடுத்து கூட்டு போனாங்க. படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆர்யா பிரதர் அண்ட் சாயிஷா, அதுக்கப்புறம் நரேன் சார். அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் அந்த படத்தில் பயங்கரமாக உமா மேடம், அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க்கராக இருக்கும். நான் அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிறேன், நீங்கள் படத்தில் பார்த்தா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃபில் நரேன் சார் வேறு லெவலில் கொண்டு போயிட்டார் படத்தை. அண்ட் சதீஷ் கருணாகரன் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.